ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மகளிர் ஜங்ஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மக்கானாவை வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மக்கானானா என்னன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இது வேறு எதுவும் கிடையாதுங்க, நம்ம தாமரை பூ இருக்கு இல்லையா, அந்த தாமரை பூவுடைய விதையிலிருந்து செய்யக்கூடிய ஒரு வித பொரி தாங்க மக்கானா. இது இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே வந்து கிடைக்குதுங்க. நான் இதை வந்து டிமார்ட்டில் வந்து வாங்கினேன். அங்கே இதோடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் 109 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குங்க. அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. நார்மல் பொடியை மாதிரியே வெள்ளை கலரில் தான் இருக்கும். அங்கங்கே கருப்பு கலர்லேயோ இல்லை ப்ரௌன் கலர்லேயோ புள்ளிகள் மாதிரி இருக்கும். இது வந்து நார்மல் பொடி வந்து நமத்து போனால் அதை டச் பண்ணும்போது ஒரு சாஃப்ட்னஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மக்கானா வச்சு நிறைய ஸ்நாக்ஸ் அண்ட் கிரேவிஸ் வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது பண்ணுறதுக்காக ஒரு பேனில் நான் 2 ஸ்பூன் வந்து பட்டர் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த மக்கானா வந்து பார்த்திங்கன்னா பட்டர்லேயோ இல்லை நெய்லேயோ குக் பண்ணும் போது நல்ல ஒரு டேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ நெய் பட்டர் போட்டாலும் அதை அப்சர்வ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அதனால் லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கோங்க. மக்கானால கொலஸ்ட்ரால் வந்து ரொம்பவே கம்மி, அதனால் யார் வேணாலும் இதை வந்து சாப்பிடலாம். ஹார்ட்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய கால்சியம் சத்துக்கள் இருக்கிறதுனால குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரை யார் வேணாலும் இதை சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கானா நம்ம ஸ்கின்க்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க. அதனால ரெகுலராக இதை வந்து உணவில் சேர்த்துக்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. நிறைய பேர் மக்கானா குக் பண்ணும் போது அது சரியாக குக் ஆகலை, அப்படி இல்லைன்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே மக்கானா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணக்கூடாதுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ட்ரை ரோஸ்ட் எல்லாம் பண்ணும் போது எவ்வளோ பொறுமையாக பண்ணுவோமோ அந்த மாதிரி பொறுமையாக பண்ணீங்க அப்படின்னா மக்கானா வெளியிலையும் உள்ளேயும் நல்லா குக் ஆகும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் தான் நீங்கள் வந்து குக் பண்ணிடணும். ரொம்ப ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் குக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ரப்பர் மாதிரி ஹார்ட் ஆகிடும். இதை நீங்கள் ஒரு வாட்டி பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா அடிக்கடி சாப்பிடணும்னு சொல்லி தோணும். அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இந்த மக்கானா ஸ்நாக் செய்கிறதுக்கு மொத்தமாகவே 5 to 10 minutes தாங்க டைம் எடுக்கும். அதே மாதிரி மக்கானா சரியாக குக் ஆகிடுச்சா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நல்ல ப்ரௌனிஷாக மாறினதுக்கப்புறம், அதாவது ஃபுல் ப்ரௌன் இல்லைங்க, அங்கங்கே ப்ரௌனிஷாக மாறினதுக்கப்புறம் ஒரே ஒரு மக்கானாவை எடுத்து கையில் அமுக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்பளம்லாம் எப்படி மொறுமொறுன்னு இருக்குமோ இந்த மாதிரி மொறுமொறுன்னு இருந்துச்சு அப்படின்னா அது நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ண மக்கானாவை எடுத்து சைடில் ஒரு பிளேட்டில் வந்து ஆற விட்டுருங்க. இப்போ அதே பேனில் இன்னொரு ஸ்பூன் பட்டர் இல்லைன்னா நெய் எது பிடிக்குமோ அதை சேர்த்துட்டு அதில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், கலருக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. நம்ம ஃப்ளேவரை வந்து இன்னும் ஜாஸ்தியாக ஆக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துட்டு சிம்மில் வச்சு கிளறி கொடுங்க. கிளறி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மக்கானா, அதையும் இதில் சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டே நல்லா கிளறினீங்க அப்படின்னா மொறு மொறுன்னு உங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக் வந்து ரெடி ஆகிடும். மக்கானால இந்த வீடியோவில் சொன்னதை விட நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அது எல்லாத்தையும் சொல்லி முடிக்கணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லி முடிக்க முடியாது. இப்படி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்கை மறக்காமல் உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத இங்கே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ், ரெசிபீஸ், கார்டனிங், ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம மகளிர் ஜங்ஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.